கொழும்பு நானோயா விபத்து, ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. கொழும்பிலிருந்து சுற்றுலா சென்ற பேருந்து விபத்து, பலர் பலி, மாணவர்கள் தொடர்பில் வெளியான தாமதம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான அறிவுறுத்தல். நாடளாவிய ரீதியில் மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. நானோயாவில் விபத்தில் காயமடைந்த மாணவர்களுக்கு அவசியமான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கடுமையான காயங்களுக்குள்ளானவர்கள் கொழும்பிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி விமானப்படைக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பிலுள்ள பாடசாலையொன்றின் மாணவர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து நுவர்லியாவிலிருந்து நானோயாவுக்கான குறுக்கு வழியில் கொழும்பை நோக்கி பயணித்த போது நானோயா ரதெல்ல வீதியில் வேன் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தன்போது தெரிவித்துள்ளனர். நுவரெலியா நானோயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தேஸ்டன் கல்லூரியிலிருந்து கல்வி சுற்றுலாவிற்கு சென்ற பேருந்து நுவரெலியா நானோயா ரதெல்ல பகுதியில் விபத்திற்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா சென்ற மாணவர்களின் நிலைமை தொடர்பில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் குறித்த நபர் காணொலியொன்றினை வெளியிட்டுள்ளார். நாங்கள் வந்த பேருந்து விபத்திற்குள்ளானது. பாடசாலை மாணவர்களுக்கு பெரிய காயம் எதுவும் இல்லை. யாரும் கவலைப்பட வேண்டாம். சிறு காயங்களுக்கு உள்ளானவர்கள் நுவரெலியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். நாங்கள் வைத்தியசாலைக்கு போகிறோம். யாரும் தொலைபேசி அழைப்பினையும் மேற்கொள்ள வேண்டாம். மாணவர்களின் நிலைமை தொடர்பில் பெற்றோர் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயங்கர விபத்தினால் வேனில் பயணித்த 7 பேர் உயிரிழந்துள்ளதாக நுவரெலியா வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த விபத்தில் மேலும் 51 பேர் காயமடைந்து நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஜனவரி 23 தேதி முதல் பிப்ரவரி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கமைய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் மாணவர்களுக்கு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். எனவே பரீட்சை அனுமதி அட்டைகள் கிடைக்காத பரீட்சாதிகள் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தில் அதனை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய பிரவேசித்து பாடசாலை பரீட்சாதிகளுக்கான அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் பல வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகள் இல்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சில கிராமப்புற வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்கள் இல்லாததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் கிளினிக்குகள் மற்றும் வெளி நோயாளர் பிரிவு நோய்களில் வெளிமருந்தகங்களில் அதிக அளவில் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்து தட்டுப்பாடுள்ள வைத்தியசாலைகளுக்கு மருந்துகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலை தன்போது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நானோயா விபத்து, ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. கொழும்பிலிருந்து சுற்றுலா சென்ற பேருந்து விபத்து, பலர் பலி, மாணவர்கள் தொடர்பில் வெளியான தாமதம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான அறிவுறுத்தல். நாடளாவிய ரீதியில் மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு.